வணக்கம். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நான் உங்கள் அன்புடன் விஜய். எல்லோரும் நல்லா இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். இன்றைக்கி வந்து ஒரு நேச்சுரலான ஒரு ப்ளாக் டைப் வீடியோ பார்க்க போகிறோம். இந்த அணில்குட்டி வந்து நம்ம வீட்டிலே பிறந்து வளர்ந்த ஒரு அணில்குட்டின்னு சொல்லலாம். ஆனால் வந்து நம்ம வீட்டு ஜன்னலில் வந்து ஒரு வாட்டி கொடுக்கட்டுச்சில்ல, அந்த மாதிரி வந்து அதில் வந்து ஒரு மூணு நாலு அணில் இருந்துச்சு. அப்புறம் அவங்க அம்மா வந்து கூட்டிகிட்டு போயிட்டு அதெல்லாம் என்னால் வந்து அந்த அளவு கேப்சர் பண்ண முடியல. ஏன்னா நான் வந்து வீடியோ எடுக்கிறதுனால இந்த அணிலுக்கெல்லாம் டிஸ்டர்பன்ஸ் ஆகிட்டா என்ன பண்ணுறதுன்னு சொல்லிட்டு என்னால் பண்ண முடியல. ஸோ இந்த அணிலை உங்கள்கிட்ட ரொம்ப நாளாக காமிக்கணும்னு நினச்சேன். அணில் வந்து குழந்தையிலேருந்தே நம்ம எடுத்து வளர்க்குறப்ப வந்து நம்ம கூட ரொம்ப ஃப்ரெண்ட்லியாக பழகும். ஆனால் இவங்க வந்து அந்தளவு கிடையாது. நம்ம சாப்பாடு வச்சா சாப்பிட்ற அளவு இருக்காங்க. ஸோ அதுவே எனக்கு போதும்னு இருக்குது. இது உங்கள் கூட ஷேர் பண்ணிக்கணும்னு நினச்சேன். உங்களுக்கு அணில் வளர்க்குற சான்ஸ் கிடச்சா கண்டிப்பாக வளங்க, ரொம்ப அழகாக இருக்கும். நம்ம வீட்டில் வந்து புதுசாக வந்து ஒரு மெம்பர் ஆட் ஆகியிருக்காங்க. அதாவது வந்து நான் முன்னாடி ஒரு விலாகில் சொல்லியிருப்பேன், நம்ம வீட்டு பெட்டில் ஒரு பெட்டு ரெண்டு டாக் இருந்தது. அதில் ஒன்று வந்து இறந்துடுச்சு உடம்பு முடியாமல். ஸோ அவங்க வந்து ரொம்ப தனியாக இருக்காங்கன்றதுக்காக இந்த புதுசாக வந்து இந்த நாய்க்குட்டி வந்திருக்கு. நம்ம எப்பவுமே ஒரு பாதுகாப்புக்கு ஒரு நாய்க்குட்டி எடுத்து வளர்க்கணும் அப்படின்றப்ப அது வந்து நம்ம நாட்டு நாயாக இருந்தால் ரொம்ப நல்லாயிருக்கும். ஏன்னா வந்து வெளிநாட்டு ப்ரீடு வளர்க்குறப்ப அவங்க அதை கம்பேர் பண்ணுறப்ப நம்ம நாட்டு நாய்களுக்கு வந்து கொஞ்சம் புத்தி கூர்மை அதிகமாக இருக்கும். இன்னொன்று வந்து ரொம்ப எதிர்ப்பு சக்தி அதிகமாக இருக்கும். அடிக்கடி உடம்பு முடியாமல் போகாமல் கொஞ்சம் நல்லா ஸ்ட்ராங்காக இருக்கும். நம்ம நல்லா மெயின்டைன் பண்ணி சுத்தமாக வச்சு நம்ம வளர்க்குறப்ப நம்ம கூட ரொம்ப நாளைக்கு ஆரோக்கியமாக இருக்கும். குழந்தைகள் வந்து வளர்ந்து ஃபஸ்ட்டு வளர்க்குற முதல் பெட்டு இது. அவங்களுக்கு விவரம் தெரிஞ்சு வளர்க்குற நாய்க்குட்டின்றதுனால ரொம்ப வந்து எக்ஸைட்டடாக இருக்காங்க. நல்லா வந்து குழந்தைங்க வந்து நல்லா வளர ஆரம்பிச்சிட்டாங்க. ஃபைனலாக குழந்தைங்களே வந்து அவங்களுக்கு ஒரு பேர் வச்சுட்டாங்க, சிம்பான்னு சொல்லிட்டு. சரி, அவங்களோட கண்காணிப்பிலே தான் இப்போ இருக்காங்க. இப்போ ஸ்கூலும் ஓப்பன் பண்ண போகிறாங்க, என்ன பண்ண போகிறாங்கன்னு தெரியல. அது மாதிரி வந்து பசங்க இல்லாட்டினாக்கா நம்ம சிம்பாவும் கத்த ஆரம்பிச்சிடுறான். குழந்தைங்க எங்கே இருக்காங்களோ அங்கே தான் வந்து நம்மளோட பப்பியும் இருக்குது. அடுத்து ஃபைனலாக நம்மளோட மாமரத்தில் வந்து 5 வருஷத்துக்கு அப்புறம் இப்போ தான் வந்து காய் பிடிச்சிருக்கு. எப்பயுமே பூ வச்சு கொட்டிடும்ன்றதுனால இந்த வருஷமும் கொட்டிடும்னு நினச்சேன். ஆனால் வந்து காய் வச்சிருக்கு, ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. மழை காலம்ன்றதுனால கொஞ்சம் கொஞ்சம் அப்பப்போ பூ பூக்குது. அதை வந்து அப்பப்போ சேர்த்து வச்சு பறித்து கட்டிடுறேன் நான். இப்போ வந்து மழை நேரம்ன்றதுனால நம்ம எந்த ஒரு செடி வச்சாலும் வாடாமல் நல்லா சூப்பராக வந்து பிடிச்சி துளிர் விட்டு வளரும். பூச்செடி, ரோஜா பூச்செடி, அப்புறம் ரோஸ் செடி, எல்லா வகையான ரோஸ் செடி, அப்புறம் வந்து முருங்கை மரம், அந்த மாதிரி எந்த செடி வச்சாலும் இப்போ ஈரப்பதம் அதிகமாக இருக்கிறதுனால சூப்பராக வளரும். ஸோ ஏதாவது ஒரு செடி வைக்கணும் இல்லை ஏதாவது தோட்டம் ஏதாவது பண்ணணும்னு ஒரு ஆர்வம் இருந்தால் நல்லா ட்ரை பண்ணுங்கள், சூப்பராக வரும். இந்த அளவு தான் வந்து போகிறது. செய்தியும் வந்து வீணாக்காமல் நான் பறித்து கட்டிடுறேன். நம்ம வீட்டில் பெட்டு வளர்க்குறோம் அப்படின்னாக்கா பெட்டுங்களுக்கு எப்படி வந்து சாப்பாடு வைக்கலாம் அப்படின்றத நான் காமிக்கிறேன். ஒரு சின்ன டிப்பாக இருக்கும், உங்களுக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த மாதிரி ரேஷனில் கொடுக்குற அரிசி தான் வந்து நான் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன் இத்தனை வருஷமாக. நல்லா 1-2 வாட்டி கழுவிட்டு நல்லா கல் உப்பு போட்டு 1-2 வாட்டி கழுவிட்டால் அதில் இருக்கிற ஏதாவது மருந்து, ஏதாவது ஸ்மெல், ஏதாவது குழகுழப்பு இருந்தாக்கா வந்துடும். நல்லா கழுவுனதுக்கப்புறம் குக்கரில் வச்சு நான் வந்து ஃப்ரிட்ஜில் வச்சுருவேன். 2-3 நாளைக்கு 1 வாட்டி சாதம் வைக்கிறமாதிரினாக்கா கொஞ்சம் இந்த மாதிரி மஞ்சத்தூள் போட்டு நம்ம வைக்கிறப்ப அதுங்களுக்கு வந்து எதுவுமே வந்து கொஞ்சம் எதிர்ப்பு சக்தி அதிகமாக இருக்கும், நல்லாயிருக்கும். சாதமும் வீணாக போகாது. நீங்கள் கோழி அப்புறம் இந்த மாதிரி நாயெலாம் வச்சுருக்கீங்கன்னா நீங்கள் வந்து இந்த மாதிரி வந்து சாதம் வைக்கலாம், நல்லாயிருக்கும். ஸோ கண்டிப்பாக இந்த டிப்பையும் ட்ரை பண்ணி பாருங்கள். ரசம் வைக்கிறப்ப வந்து நம்ம பூண்டு, மிளகு, சீரகம்லாம் தட்டி வச்சுட்டு நம்ம வந்து ரசம் வைக்கிறப்ப செம டேஸ்டியாக இருக்கும். அதில் வந்து சில சமயம் வந்து ரசம் வைக்கிறதுக்கு மெயினான விஷயம் கொத்தமல்லி இலை. சப்போஸ் கொத்தமல்லி இல்லை அப்படின்னாக்கா கொத்தமல்லி விதையை வந்து பொடி பண்ணி லாஸ்ட்டாக வந்து இறக்குற டைமில் தூவி நம்ம இறக்குறப்ப அந்த கொத்தமல்லி வாசனை வந்து நமக்கு நல்லா கிடைக்கும். கண்டிப்பாக இந்த டிப்பின் ட்ரை பண்ணி பாருங்கள். ஃபைனலி வந்து ஒரு ஹெல்த்தியான ஒரு மில்க் ஷேக்னும் சொல்லலாம், ஒரு ஜூஸுன்னு சொல்லலாம். வந்து பீட்ரூட், கேரட் வந்து நல்லா இந்த மாதிரி தோல் சிவி நல்லா ஃப்ரெஷ்ஷாக எடுத்துக்கிட்டு
நம்ம வந்து குக்கரில் வந்து கம்மியான தண்ணி ஊற்றி ஒரு 2 விசில் விட்டு எடுத்துடலாம். உங்களுக்கு இதை பண்ணணும்னு ஐடியா இருந்தால், இல்லை சாதம் பருப்புலாம் வைக்கிறப்ப நீங்கள் மேலே ஒரு தனியாக ஒரு பாக்ஸில் வந்து நீங்கள் அதை வேக வச்சு எடுத்துக்கலாம். நான் இப்போ ஒரு ஈவினிங்காக பண்ணுறேன். இதை குட்டி குக்கரில் கொஞ்சம் தண்ணி ஊற்றி நம்ம வந்து நல்லா வேக வச்சு எடுத்துக்கலாம். பச்சையாகவும் நம்ம பண்ணலாம். பச்சையாக இருக்கிறப்ப குழந்தைங்களுக்கு அந்த வாசனை பிடிக்காதுன்றதுனால கொஞ்சமாக வந்து வேக வச்சிடலாம். இதில் வந்து உங்களுக்கு பிடிச்ச நட்ஸ்லாம் கூட ஆட் பண்ணிக்கலாம். நான் கொஞ்சமாக வந்து முந்திரி பருப்பு நான் ஆட் பண்ணியிருக்கேன். இது இந்த அளவு நல்லா வேகிற மாதிரி 2 விசில் இல்லை 3 விசில் விட்டு எடுத்துக்கலாம். இது ஆறினதுக்கப்புறம் ஒரு சுத்தமான மிக்ஸி ஜாரில் வந்து இதை எடுத்துட்டு கொஞ்சமாக உப்பு, வாசனைக்கு வந்து ஏலக்காய் பவுடர், இனிப்புக்கு வேணும்னா வந்து நீங்கள் வெல்லம் ஆட் பண்ணிக்கலாம். இதில் ஆல்ரெடி கொஞ்சம் பீட்ரூட்டில் அந்த இனிப்பு சுவை இருக்கும். இது நல்லா ஆறினதுக்கப்புறம் நல்லா மிக்ஸியில் அரைச்சி எடுத்துக்கலாம். இந்த மாதிரி நல்லா கிடைக்கும். இதை வந்து அந்த தண்ணி வேஸ்ட் பண்ணாமல் நம்ம அது கூட நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு உங்களுக்கு வேணும்னா கொஞ்சம் நெய்யில் நட்ஸ் போட்டு ஆட் பண்ணிக்கலாம். அப்படி இல்லாட்டினா நான் ஒரு டம்ளர் பால் ஊற்றிருக்கேன். நல்லா கொஞ்சம் கொதித்து வந்தோடனே நம்ம இதை வந்து குழந்தைங்கள் கொடுக்குறப்ப நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க. ஒரு நல்ல ஒரு கதகதன ஒரு கீர் மாதிரியும், அப்படி இல்லாட்டி நல்லா கொஞ்சம் கூலாக வந்து ஒரு மில்க் ஷேக் மாதிரியும் சாப்பிடலாம். ரொம்ப உடம்புக்கு நல்லது. வெஜிடபிள்ஸ் சாப்பிடாத குழந்தைங்களுக்கு கூட இந்த ஜூஸ் அண்ட் மில்க் ஷேக் வந்து ரொம்ப பிடிக்கும். நம்மளும் பெரியவங்களும் சாப்பிடலாம். ரொம்ப உடம்புக்கு நல்லது. இம்யூனிட்டி பூஸ்டரும் கூட. உங்களுக்கு கண்டிப்பாக அந்த வீடியோ பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். நம்ம சேனலில் வர வீடியோஸ்லாம் பிடிச்சிருந்தா கண்டிப்பாக சப்போர்ட் பண்ணுங்கள். மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம். அது வரையும் பை ஃப்ரெண்ட்ஸ்.